1931 செப்டம்பர் 7 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் மகாத்மா காந்திஜி அவர்கள் கலந்து கொண்டார். இந்திய அரசியல் சட்டம் 1919 மறுபரிசீலனை செய்ய 1927 சைமன் குழு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் எதிர்கால அரசியல் அமைப்பை செம்மைப்படுத்த பிரிட்டனில் நடந்த விவாதங்களின் அடிப்படையில் இந்த சைமன் குழுவின் அறிக்கை இருந்தது. இந்த அறிக்கையானது 3 மாநாடுகளில் நடந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாடுகள் வட்டமேசை மாநாடுகள் என்ற பெயரில் அறியப்படுகின்றன. முதலாம் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பரில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸை தவிர இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அன்றைய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 73 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒரு சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியது. 1931 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காந்திஜி அவர்கள் கலந்து கொண்டார். இருப்பினும் இம்மாநாடு வெற்றி பெறவில்லை. ஏனெனில் இதில் அரசியலமைப்பு அல்லது வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பற்றி எந்த முடிவும் எட்டப்படவில்லை. 3வது வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் மாதத்தில் நடைபெற்றது. இதில் ஆங்கிலேய தொழிலாளர் கட்சி பங்கேற்கவில்லை. வட்டமேசை மாநாடுகளின் தீர்மானங்களின் விளைவாக ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய அரசியல் சட்டம் 1935 அமலுக்கு கொண்டு வந்தது. இதுவே இந்தியாவின் மாநில சுயாட்சி முறை ஏற்பட வழிவகுத்தது. இன்று பிரபல எழுத்தாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு ராமவிருட்ச பேனிபுரி அவர்களின் நினைவு தினமாகும். ராமவிருட்ச பேனிபுரி அவர்கள் பீகாரில் உள்ள முசாஃபர்பூர் என்ற இடத்தில் பிறந்தார். ராமவிருட்ச பேனிபுரி அவர்கள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். மேலும் அவர் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கெடுத்துக் கொண்டார். இவர் காங்கிரஸ் சோசியலிச கட்சியில் முன்னிலை வகித்தார். இவர் பீகார் மாநிலத்தில் விவசாயிகள் சங்க தலைவராகவும் அகில இந்திய விவசாயிகள் அமைப்பின் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று வழிநடத்தினார். 1937 வைஜ்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் 50வது மாநாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆசாரிபாக் ஜெயிலில் இவர் தண்டனை அனுபவித்த போது இவர் ஜாதி பிரச்சினைக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார். ராமவிருட்ச பேனிபூரி அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர். இவருடைய உதவியினால் ஜெயபிரகாஷ் நாராயணன் 1942 ஆசாரிபாக் ஜெயிலில் இருந்து தப்பித்தார். ராமவிருட்ச பேனிபூரி ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய முதல் கட்டுரை 1916 கான்பூரில் உள்ள பிரதாப் என்ற பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. இவர் தருண் பாரத், கிசான் மித்ர், கோல்மால், பாலக் முதலிய பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் இருந்தார். இருப்பினும் 1929 யுவக் என்ற பத்திரிகை மூலம் மிகவும் பிரபலமடைந்தார். ராமவிருட்ச பேனிபூரி அவர்கள் ஆசாரிபாக் மத்திய சிறையில் இருந்தபொழுது அம்பபாலி என்ற புத்தகம் எழுதினார். இன்று ஈலாபட் அம்மையாரின் பிறந்த நாளும் கூட. இவர் 1933 அகமதாபாத்தில் பிறந்தார். இவர் பெண்களின் அதிகாரத்திற்கும் அடிப்படை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தார். இளமை பருவத்தில் இவர் சுதந்திர போராட்டத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டார். காந்திஜியின் கொள்கையால் கவரப்பட்டு அஹிம்சை மற்றும் சுயமரியாதை பாதையை மேற்கொண்டார். இவரை மென்மையான புரட்சியாளர் என அழைத்தனர். ஏனென்றால் வன்முறையில் ஈடுபடாமல் பெண்களின் பிரச்சினைக்கு எளிய முறையில் தீர்வு கண்டார். ஈலாபட் அவர்கள் 1972 மகளிர் சுயதொழில் சங்கத்தை ஏற்படுத்தினார். 1977 ஈலாபட் அம்மையாருக்கு சமுதாய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியதற்காக ராமன் மெகசேசே விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசாங்கம் இவருக்கு 1985 பத்மஸ்ரீ விருதையும் 1986 பத்மபூஷன் விருதையும் வழங்கி கௌரவித்தது. 1986 முதல் 1989 வரை ஈலாபட் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஈலாபட் தி எல்டர்ஸ் என்ற அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்தார். தி எல்டர்ஸ் அமைப்பு என்றால் அமைதி, நீதி மற்றும் மனித உரிமைக்காக பாடுபடும் தலைவர்களுடைய குழு என்பதன் பொருளாகும். ஈலாபட் அவர்கள் குழந்தை திருமண பிரச்சினை, பெண்கள் மற்றும் சிறுமியர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டி அரும்பாடுபட்டவர். 2011 அமைதி மற்றும் பல்வேறு சேவைகளுக்காக ராட்க்ளிஃப் பதக்கமும் இந்திரா காந்தி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. பொதிகை செய்தியுடன் இந்த விடுதலை பயணம் முடியவில்லை. நாளை மீண்டும் இந்த பயணம் தொடர்கிறது.